நமசிவாய. குருவாழ்க, குருவிதனை. எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வையகம் வாழ அந்த ஏக இறைவனின் பொற்பாதத்தை தொட்டு என்னுடைய அருள்குருநாதர் புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களிடம் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஜாதக ஆய்வை தொடங்குகிறேன். நன்றி. இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு ஜாதக ஆய்வை பார்க்க போறோம். இந்த ஜாதக ஆய்வு அப்படின்னு வரும்போது அவர் வந்து 6/8/1987 பகல்மணி 2:45 இந்த ஜாதகர் பிறந்திருக்காரு. இவருடைய பிறப்பு லக்னம் அப்படின்றது விருச்சிக லக்னம். இந்த லக்னத்தில் வந்து சனி இருக்காரு, அதாவது விருச்சிகத்தில் சனி, தனுசில் சந்திரன், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு, கடகத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது. இதுதான் இவர் ஜாதக அமைப்பு. இப்போ இவருடைய ஜாதகத்துக்கு ஜாதகருடைய கேள்வி என்ன? பொதுவாகவே பிறப்பு லக்னம் அப்படின்றது விருச்சிக லக்னம். நம்மளுடைய இயல்பு லக்னத்துப்படி இவருடைய ஜாதக அமைப்பு பார்க்கும்போது இப்போ அங்கேருந்து ஒரு 5 கட்டங்கள் நகர்ந்துருக்கு. அங்கே நகர்ந்து அவருடைய லக்னம் வந்து மீன லக்னம், மீனம் ஏஎல்பி போயிட்டுருக்கு. அதில் இன்னைக்கு போகக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி, அதாவது சாரி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் இந்த ஏஎல்பி லக்னம் நட்சத்திர புள்ளி போயிட்டுருக்கு. இப்போ முதல்ல ஒரு ஜாதகர் அவருடைய மனநிலை அவர் எப்படி இருக்கார் அப்படின்றதான் முதல்ல நம்ம ஏஎல்பியில் முதல் ரூலாகவே நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இவருடைய 10 வருடத்தை இயக்கக்கூடிய லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அவர் குரு பகவான். அந்த குரு 2வது வீட்டில் இருக்கார். 2வது இடம்ன்றது தனம், வாக்கு, குடும்பம். இது சார்ந்த ஒரு சிந்தனையில் ஜாதகம் இருப்பார். தன்னுடைய குடும்பம் பற்றி ஒரு சிந்தனை இருக்கும், தன்னுடைய வருமானத்தை பற்றி ஒரு சிந்தனை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. 2வது அந்த இன்னைக்கு உள்ள நட்சத்திர புள்ளி, இந்த 4 வருஷம் 5 மாதம் 10 நாளை இயக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டால் இந்த ஜாதகத்துக்கு சனி பகவான். சனி ஏஎல்பி லக்னத்துக்கு 9வது இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ தனிப்பட்டு பார்க்கும்போது குருவும் லக்னாதிபதி, 10 வருஷத்துக்கு அதிபதி நல்லா இருக்காரு. அந்த நட்சத்திர அதிபதியும் தனித்தனியாக பார்க்கும்போது நல்லா இருக்காங்க. ஆனால் ரெண்டையும் இணைச்சு பார்க்கும்போது என்ன ஆகுது, இந்த குருவும் சனியும் 6 கட்டாக இருக்கு ஜாதகத்தில். இப்போ இந்த 6/8 சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னாலே ஒரு போராட்டமான மனநிலை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏஎல்பி லக்னம் படித்த அனைத்து நண்பர்களுக்கும் தெரியும், 6/8 அப்படின்னா போராட்டம். அப்போ இந்த ஜாதகத்தில் என்ன செய்யும், உடல் ஒன்றை சொல்லும், மனது ஒன்றை சொல்லும். அப்போ ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யாது. பொதுவாகவே உடல், மனம், புத்தி எல்லாமே ஒரு நேர்கோட்டில் இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து எந்த ஒரு காரியத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன இருக்குது, உடம்பு ஒன்று சொல்லுது, மனசு ஒன்று சொல்லுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பொருள் தரையில் கிடக்கு, ஒரு கல்லோ கிடக்கு, ஏதோ ஒரு அசைக்க முடியாத பொருள் கிடக்கு, என் உடம்பு என்ன சொல்லுது, என் உடம்புல தெம்பு இருக்குது, நான் இதை குனிஞ்சு தூக்கிட முடியும் அப்படின்னு என்னுடைய உடம்பு சொல்லுது. ஆனால் என் மனசு என்ன சொல்லுது, டே குனியாத, குனிஞ்சேன்னா உடம்புக்கு பிடிச்சிக்கிறோம், உனக்கு பிரச்சனை வந்துடும், ஏதாவது தொந்தரவு வந்துடும், செய்யாத அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த காரியத்தை செய்யணும்னு உடம்பு சொல்லும், மனசு செய்யாதேன்னு சொல்லும். அப்போ இது ரெண்டுக்கு இடையில ஒரு போராட்டமான மனப்பான்மை ஏற்படும். அப்போ இந்த மாதிரி ஒரு போராட்டமான சூழ்நிலையில் ஜாதகர் இருக்கார். அந்த நேரத்தில் என்ன செய்வார், தானும் குழம்பிக்கிட்டு தெளிவான சிந்தனை எடுக்க முடியாது, அடுத்த கூட இருக்கக்கூடிய நபர்களையும் அவர் குழப்பம் பண்ணிட்டு இருப்பார். இப்போ வீட்டில் யாராச்சும் சொன்னால் கூட உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கம்மன் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஜாதகர் இருப்பார். அப்போ ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் ஜாதகர் இருக்க மாட்டார் அப்படின்றத நம்ம அட்சய லக்ன பத்தி ஜோதிட முறையில் பார்த்தோன்னே இந்த ஜாதகத்தை எளிமையாக அடிப்படை படித்த நண்பர்களு கூட சொல்லிட முடியும் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி தான் ஜாதகரும் ஒரு தெளிவான மனநிலையில் இல்லை. 2வது இவருக்கு வருமானம் எப்படி வந்துகிட்டு இருக்கு இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே 2வது இடத்துல என்ன இருக்கார், குரு பகவான். அவருடைய பார்வை எங்கே இருக்குது, 5வது இடத்துல இருக்குது. ஏஎல்பிக்கு அது 6வது இடமாக போகுது. அப்போ 6/2 தொடர்பாகிறதுனால ஒருத்தருடைய பிரச்சனையின் மூலமாக இவர் வருமானம் சம்பாதிக்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஜாதகர் வட்டி தொழில் பண்ணிகிட்ருக்கார், கொடுக்கல் வாங்கல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ 6வது இடம்ன்றது கடன், எதிரி, நோய், கடன் சொல்லுவோம். அப்போ இன்னொருத்தருடைய கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையினாலேயோ இவர்கிட்ட வந்து காசு வாங்குறாங்க, அதை கொடுக்குறாரு, அது மூலமாக ஒரு வருமானம் ஜாதகம் இருக்குது. பொதுவாக அந்த குரு அப்படின்னா எழுத்தாளர், வித்தகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வித்தகன் அப்படின்னா ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு பேர். அப்போ குரு 2ல இருக்கிறதுனால இவர் கிட்டத்தட்ட ஒரு நெருங்கின ஒரு பேச்சாளர் மாதிரி இந்த ஜாதகர் இருக்கார். நிறைய இடங்களில் போய் மேடை பேச்செல்லாம் பேசக்கூடிய நபராக இருக்கார் அப்படின்றது இருக்குது. இது 2 இருக்கா. 2வது அவருடைய கேள்வி என்ன இருக்குது, ஏற்கனவே என்ன சொன்னேன், அந்த 10 வருடத்தை இயக்கக்கூடிய கிரகம் 2ல இருக்குது, குடும்பத்தை பற்றி வருமானத்தை பற்றி சிந்தனை இருக்குது. சனி 9ல இருக்கார், 9வது இடம்ன்றது
பாக்கியஸ்தானம் பயணஸ்தானம். அப்ப இந்த ஜாதகர் பயணம் போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த எதுக்காக அப்படின்னா வருமானத்தை விருத்தி பண்ண. அப்ப அவரா முயற்சி பண்ணா இங்க நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க முயற்சி அப்படின்ற மூணாம் இடம், மூணாம் இடத்துக்கு இது சுக்கரன், மூணுக்கு மூணுல தான் இருக்காரு ஜாதகத்துக்கு. அப்ப முயற்சி அப்படின்றது பண்ணலாம், ஆனா எதுக்காக, தொழிலுக்காக பண்ணார் அப்படின்னா பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்தாம் இடத்துக்கு அந்த சுக்கரன் எட்டுல இருக்காரு, அதே மாதிரி மூணாம் இடத்துக்கு, அதுக்கு மூணாம் இடத்துக்கு இது சந்திரன் எட்டுல இருக்காரு. அப்ப சந்திரன் சுக்கரன் ஆறுக்கட்டா போகுது. அதனால முயற்சி அவர் பண்ணா அப்படின்னாருன்னா இந்த ஜாதகத்துக்கு நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப அது தானா இயற்கையாவே நடந்து அந்த வாய்ப்பு வந்தா தான் இது பண்ணும். அப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி குழப்பமான மனநிலையினால ஜாதகர் அதை ஏத்துக்கிறதுக்கு தயங்குறார் அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம ஏழ்வி லக்னத்துப்படி இந்த D9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்னைக்கு நிகழ்கால கர்மா இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நிகழ்கால கர்மா ஒரு ஜாதகத்துக்கு வர்றதுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் எடுக்கும். அதனால இந்த 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் ஜாதகர் வெளிநாடு செல்ல முடியும். அதுக்கடையில ஜாதகர் நினைச்சாலும் இந்த காரியங்கள் ஈடேறாது அப்படின்றத சொல்லி, அதுக்காக நிறைய விரயங்கள் பண்ண வேணாம் அப்படின்றதையும் சொல்லி நம்ம முடித்தோம். அதுபோக இவருக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு, அதாவது இந்த மார்கழி திருவாதிரையோ இல்லை இடையில வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கோ அந்த நடராஜ பெருமான வழிபாடு செய்யும்போது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்றது, இந்த மனசு சிந்தனை குழப்பம் இதிலிருந்து விடுபடுவார் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி முடித்தோம். அதை ஏற்றுக்கிட்டு ஜாதகர் சந்தோஷமாக போனார். அப்போ அவருக்கான பரிகாரங்களையும் தெளிவாக கொடுத்தாச்சு. இனி அவருடைய அந்த மனக்குழப்பம்ன்றது ஓரளவுக்கு நல்லபடியாக நிவர்த்தி ஆயிரும்.